சேலத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு பாராலிம்பிக்ஸ் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்படுற ஒலிம்பிக்ஸில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சு நம்ம நாட்டுக்கு பெருமை தேடி தந்திருக்காரு. அவரோட சேர்ந்து வருண் சிங் பாட்டி அதே போட்டியில் வந்து வெங்கலப் பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். இந்த நேரத்தில் உங்கள் எல்லார் மாதிரியுமே என் மனசுலையும் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒலிம்பிக்ஸில் சில்வர் மற்றும் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்ச சிந்து அதுக்கப்புறம் சாக்ஷி அவங்களெல்லாம் வந்து தோல் மேலே தூக்கி வச்சு பயங்கரமாக கொண்டாடணும். அவங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸில் ஒரு 15 கோடி, அதுக்கப்புறம் பொருளில் ஒரு 6 கோடி, இவங்களுக்கு வந்து ஒரு 5 கோடி, சிஎம்மோட சேர்ந்து பேட்மிண்டன் விளையாடுற வாய்ப்பு, அதுக்கப்புறம் ட்ரக்கில் உட்காந்து ஊருக்கே டாடா காமிட்டு போகிற வாய்ப்பு, இந்த மாதிரிலாம் நிறைய ரிவார்டுகள் கொடுத்தோமே, அந்த மாதிரி ரிவார்டுகள் இப்போ தங்கவேலுக்கு இல்லை வந்து பாட்டிக்கு கிடைக்குமா? டவுட் தானே? இதை பற்றி தான் அடுத்த சில நிமிஷங்களுக்கு பேச போகிறோம். வணக்கம், இது மெட்ராஸ் சென்ட்ரல், நான் முத்து. தங்கவேலு மற்றும் வருண் சிங் பாட்டி கிடைச்ச ரிவார்டையும் நம்ம வந்து சிந்து சாக்ஷிக்கெலாம் கிடைச்ச ரிவார்டையும் லேசாக ஒரு கம்பேர் பண்ணி பார்ப்போமா. பேட்மிண்டனில் சில்வர் மெடல் ஜெயிச்ச சிந்துவுக்கு தெலுங்கானா கவர்மெண்ட்லேருந்து ஒரு 3 கோடி, ஆந்திரா கவர்மெண்ட்லேருந்து ஒரு 3 கோடி, டெல்லி கவர்மெண்ட்லேருந்து ஒரு 2 கோடி, அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன்லேருந்து 5 லட்சம், அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூ காரு நெக்லஸு எல்லாம் சேர்த்து இந்த பரிசு பொருட்கள்லாம் கணக்கு போட்டோம்னா ஒரு 20 கோடியை தாண்டுது. சாக்ஷி மலிக்கு மினிமம் ஒரு 5 கோடி கிடச்சிருக்கு, அதில் 2.5 கோடி ஹரியானா கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு. இதே நம்ம வந்து தங்கவேலுவோட ரிவார்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தமிழக அரசு 2 கோடி ரூபா அறிவிச்சிருக்காங்க, வெல்டன். அதை தவிர வந்து 75 லாக் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க, வெல்டன். 21 கோடி எங்கே இருக்குது, இவங்களுக்கு கொடுத்துருக்கிற 2.5 கோடி எங்கே இருக்குது? ஏன் இவ்வளோ பெரிய பாகுபாடு? நம்ம நாட்டில் ஆக்சுவலாக பாராலிம்பிக்ஸில் கலந்துக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ ரெகக்னிஷன் கிடையாது. ஏன்னா போன பாராலிம்பிக்ஸ்லேயே இந்தியாவுக்கு வந்து நிறைய பதக்கங்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க, அவங்க பேரெலாம் நமக்கு வந்து மறந்து போச்சு. ஆனால் ஒலிம்பிக்ஸில் ஜெயிச்சவங்க பேரெலாம் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். சுஷில்குமார் ஞாபகம் இருக்குது, அபினவ் பிந்த்ராலாம் ஞாபகம் இருக்குது நமக்கு. இதே வெளிநாடுகளில் பாராலிம்பிக்ஸில் கலந்துக்கிறவங்களுக்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்களாம். ஏன்னா ஆக்சுவலாக வந்து ஏபிள் அத்லீட்ஸை விட டிசேபிள் அத்லீட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் அதிகம். எக்ஸாம்பிள் தங்கவேலுவே எடுத்துக்கோங்களேன், 5 வயசில் அவர் வந்து காலை இழந்தார், குடும்பத்தில் ஒரே ஏழ்மை, அவங்க அம்மா இன்னும் வந்து வெஜிடபிள் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அப்பா வந்து அவங்களை விட்டு போயாச்சுன்னு பேசப்படுது. அவர் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிளை மீறி நாட்டுக்காக இவ்வளோ பெரிய பெருமை வாங்கி தந்திருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். இது சம்மந்தமாக லெட் மீ ட்ரா யர் அட்டென்ஷன் டு எட் அனதர் இஷ்யூ. அதாவது போன மாதம் சிந்துக்கும் சாக்ஷிக்கும் வந்து ஏகப்பட்ட பரிசுகள் கொடுத்துக்கிட்டு இருந்தப்போ என் மனசில் தோணுன ஒரு விஷயம் இது. எதுக்காக அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இவ்வளோ ரிவார்ட்ஸ், ரெக்கக்னிஷன் கரெக்ட் தான், எதுக்கு இவ்வளோ கேஷ் ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க? அந்த அமௌண்ட்டை அந்த ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நம்மளால் இன்னும் பல சிந்துக்களையும் சாக்ஷிகளையும் உருவாக்கியிருக்க முடியும்ல. இது சம்மந்தமாக பீஜிங் ஒலிம்பிக்ஸ், அதாவது போன ஒலிம்பிக்ஸில் நம்ம கோல்டு மெடல் வாங்கி தந்த அபினவ் பிந்த்ரா இந்த ஒலிம்பிக்ஸில் நம்பர் 4 வந்தார். அவர்கிட்ட பல பேர் வந்து அவரை திட்டி நீங்களாம் வேஸ்ட்டுன்னு சொன்னப்போ அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதாவது ஒரு ஒலிம்பிக் மெடலுக்கு அந்த அசோசியேஷன் செலவு பண்ணுற காசு அவ்வளோ, அந்த காசை செலவழிக்காமல் நீங்கள் வந்து மெடல் வேணும்னு நமக்கு வந்து எங்கேருந்து கிடைக்கும்? ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுங்கன்னு ஒரு சாம்பியன் சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் நம்ம மறந்தாச்சு. அதாவது இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் நம்ம அத்லீட்ஸ் எல்லாம் ஒலிம்பிக்ஸ்க்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களோட ப்ராக்டிஸ்க்காக ஒரு சில அமௌண்ட்டை ஒதுக்குவாங்க, அதுலேயும் டாப் அத்லீட்ஸுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஒதுக்குவாங்க. அதன்படி சிந்துக்கு அவங்க செலவழித்த ப்ராக்டிஸ்க்காக செலவழித்த அமௌண்ட் வந்து 44 லேக்ஸ். இதில் வந்து மொத்த சிந்துவையும் சேர்த்து ஒரு 67 அத்லீட்ஸை டாப் அத்லீட்ஸ்னு அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே சேர்த்து இந்தியன் கவர்மெண்ட் செலவழித்த பணம் வந்து 17 கோடி. அதாவது 67 பேருக்கு ப்ராக்டிஸ்க்காக செலவழித்த பணம் வெறும் 17 கோடி. ஒலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வாங்கினதுக்கப்புறம் சிந்துவுக்கு கிடச்ச அமௌண்ட் 20 கோடிக்கு மேலே. ஸோ ஜெயிச்சப்புறம் ஒருத்தங்களுக்கு வந்து 20 கோடிக்கு மேலே செலவு பண்ணுறீங்களே, அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து போட்டிருந்தீங்கன்னா பல சிந்துக்களையும் சாட்சிகளையும் ஏன் நம்மளால் உருவாக்கியிருக்க முடியாது? நான் ஏதோ காண்டில் பேசுகிறேன், எனக்கு இந்த அத்லீட்ஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு என்னை திட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் பண்ணுறாதீங்க. ஏன்னா எனக்கும் வந்து இந்த அத்லீட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ்க்குலாம் இவங்க வந்து கண்டிப்பாக ரோல் மாடல்ஸ் தான், இவங்க வந்து நேஷனல் ஐகான்ஸ், இவங்களை வந்து நம்ம கொண்டாட வேண்டியது தான். ஆனால் அந்த ரெகக்னிஷன் பார்ட் ஓகே, ரிவார்ட் பார்ட்ல தான் எனக்கு வந்து ஒரு கோபமே வந்துச்சு, ஏன் இவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்ற மேட்டர்ல. இதை வந்து நிறைய பேர் ஒரு பிஆர் எக்ஸைஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்டர்ஸா இருக்கட்டும், இல்லைனா நிறைய பிசினஸ்மேன் பொலிட்டீஷியன்ஸ் சேர்ந்து பேட்மிண்டன் விளையாண்டது, இதெல்லாம் ஒரு பிஆர் எக்ஸசைஸ். பேப்பர்ல பேர் வரணும், நியூஸ் சேனல்ல நம்ம பேர் வரணும்னு சொல்லிட்டு சுயத்தம்பட்டம் அடிச்சு அந்த அத்லீட்ஸை ரெகக்னைஸ் பண்ணவங்க இப்ப தங்கவேலுவுக்கும் வருண் சிங் பாட்டிக்கும் ஏதாவது பண்றாங்களா? பண்ணால் நல்லது தான். சரி, என் மனசில் இருந்த ஆதங்கத்தை வந்து இந்த வ்ளாக் மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இது கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்அக்ரி பண்ணிங்கனாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட பர்சனலாக ஏதாவது சொல்லணும்னா என்னோடய ட்விட்டர் ஐடி இங்கே இருக்குது, @ முத்து பிரதீப், அதில் வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். இதை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.